உழைப்பவரே உயர்ந்தவர். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னன்னா, இந்த கட்டட வேலைக்கு வந்தோம் வைங்களேன், அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி மாடி வேலையை ஆகிப்போச்சு அப்படின்னாலே விஜய் அவர்கள் தான் வந்து ஞாபகத்துக்கு வருவார். அதுவும் குறிப்பாக திருமலை படத்தில் கம்பியை பார்த்தோடனே எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மேலே வந்துன்னு வைங்களேன், எப்போ மாடிக்கு வந்தாலும் சரி ஒரு தடவை அது அப்படின்னு செய்யாமல் இருக்க மாட்டேன். அது செஞ்சுட்டு அப்படி முன்னால் நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தீம் மியூசிக் வந்து வந்து போகும், திரு அப்படின்னு சொல்லி வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு தீம் மியூசிக்கு. இது வந்து இப்போ கிடையாது, இந்த படத்தை பார்த்ததுலேருந்தே இந்த மாதிரியாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அது இன்றைக்கி வரைக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலாக அப்படியே வந்து இருக்குது. எப்போ வேலைக்கு வந்தாலும் சரி, இது மாதிரி மாடி வேலைக்கு எப்போ வந்தாலும் சரி, அதுவும் இந்த மாதிரி கம்பியை பார்த்துட்டோம் அப்படின்னாலே அதை மக்கு செய்யாமல் இருக்கவே மாட்டேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாது, அதாவது சினிமாவில் பார்த்து அது வந்து ஒவ்வொரு டைம்லையும் உங்கள் லைஃப்பில் வந்து கூடவே வர்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்க கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா என் ஒருத்தருக்கு மட்டும் தான் இது மாதிரிலாம் ஃபீல் இருக்குதா என்ன அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. இன்னும் அந்த கம்பி ஆடிட்டு பார்த்தீங்களா, அது ஒரு மாசான சீனுங்க. தளபதி சார் எப்போ வந்து அது மாதிரி பண்ணது இப்போ வரைக்கும் எனக்கு மனசில் நிற்கிது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான். அதாவது ஒரு வேலைக்கு வரும்போது ஒரு சின்ன நினைவுகள் வந்து அப்போக்கப்போ வந்துகிட்டே இருக்குது இல்லையா, ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ சந்திப்போம். பை பை.